சுசீந்திரன் இயக்கத்தில் தமனோட இசையமைப்பில் சிலம்பரசன், நிதி அகர்வால், பாரதி ராஜா மற்றும் பலர் நடிச்சிருந்த ஈஸ்வரன் படம் இந்த வருஷ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி வெளிவந்திருந்துச்சு. ஒரு பக்கம் விஜய் நடிச்சிருந்த மாஸ்டர் படமும் அப்போ ரிலீஸ் ஆகி இருந்தாலும் இந்த படமும் ஓரளவுக்கு சமாளித்து ஓரளவுக்கு வசூலையும் பார்த்துச்சு. ஈஸ்வரன் படம் தமிழ்நாட்டில் தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகும்போதே வெளிநாடுகளில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் தியேட்டர் உரிமையாளர்கள் அதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்க வெளிநாட்டில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதை தள்ளி வச்சுருந்தாங்க. கடந்த வருஷத்தில் இருந்து ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதிகபட்சம் 50 நாட்களில் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகிடும். ஆனால் ஈஸ்வரன் படம் மட்டும் ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆகவே இல்லை. இப்போ 5 மாதம் கழித்து ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்குது. நாளைக்கு அதாவது ஜூன் 12ஆம் தேதியில் இருந்து இந்த படத்தை Disney+ Hotstar தளத்தில் பார்க்கலாம். தனுஷ் ரசிகர்களுக்கும் சிம்பு ரசிகர்களுக்கும் தான் எப்போவுமே போட்டி இருக்கும். தனுஷ் நடிச்சிருக்க ஜகமே தந்திரம் திரைப்படம் அடுத்த வாரம் நேரடியாக ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆக இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சிம்பு நடிச்சிருக்க ஈஸ்வரன் படத்தையும் ஓடிடியில் பார்க்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. சிம்பு ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இல்லைன்னாலும் ஒரு சின்ன மகிழ்ச்சியாவாச்சும் இருக்கும்.